வடவள்ளி பெருந்தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் நுவரலியா மாவட்டத்தின் ஹடன் ஸ்ரதன் செம்புவத்தை கிராமத்தின் தேயிலை மலை தொடர்ந்தும் பல காலங்களாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. தோட்ட நிர்வாகத்தின் அசம்பந்த போக்கு காரணமாகவே இந்த நிலை நீடிப்பதாக குற்றம் சாட்டி நேற்றைய தினத்திலிருந்து ஸ்ரதன் செம்புவத்தி தோட்ட தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பில் குதித்துள்ளனர். தேயிலை மலைகள் காடாக மாறியுள்ளமையால் தேயிலை செடிகளுக்குள் பாம்புகள் உட்பட விஷ ஜந்துக்கள் காணப்படுவதால் தம்மால் தொழில்களில் நிம்மதியாக ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எங்களுக்கு தோட்டமே காடா இருக்கு. எங்களுக்கு வந்து தூரம் வந்து மழையை பார்க்கவும் மாட்டேங்கிறாரு. நாங்க இப்ப ரெண்டு நாளா ஸ்ட்ரைக்ல இருக்கோம். தூரம் வந்து எங்களை சந்திக்கிறதே இல்லை. என்னன்னு கேட்டா நாங்களும் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லிட்டோம். எங்கன்னு எங்களுக்கு கால் வச்சு நடக்க முடியாது. ஒழுங்கா ரோட்டு இல்ல, மழைக்காடு பூரா மூடி. நாளைக்கு பாம்பு கும்பு கொத்தி செத்தோம்னா எங்க பிள்ளைங்க அந்த இடத்துல தான் இருக்கும். எங்களுக்கு வந்து மழைக்காடை துப்பராக்கி கொடுத்தா தான் நாங்க நெடுக வேலை செய்யறதுக்கு. நாங்க இதுல தான் எங்க பிள்ளையில வாழ வைக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லைன்னா நாங்கள் இது தொடர்ந்து போராடுவோம். 10 நாளாக இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ரைக் இருப்போம். எங்களுக்கு ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம். தோட்ட நிர்வாகம் மக்களின் நலனில் கவனம் செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டிய தொழிலாளர்கள் தமது தோட்டப்பகுதிக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 65 பேர்கிட்ட வேலை செய்யறோம். இப்ப நாங்க வந்து தோட்டம் நிர்வாகத்திட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கே தோட்டம் வந்து இந்த நிலைமையில போய்கிட்டு இருக்குது, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம். இவங்க வந்து இந்த அந்த டைம்ல செஞ்சு தரோம், ஒரு பிரச்சனை வந்தோன்னு செஞ்சு தரோம்னு விட்டுட்டு போறாங்க. இது வந்து நாங்க வந்து போயிட்டு தொடர்ந்து அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கணும். இவங்க கொழுந்து மட்டும் தான் கேட்கறாங்க. கொழுந்து கொடுத்தா போதும். மக்கள் மத்தியில் என்ன நடக்குதுன்னு கேட்டா மக்கள் விட்டு வேலை செய்யல. இந்த நிலைமைகளுக்கு பார்க்க வேலை செய்யலுமா? உருவம் போடுறது இல்ல, மறந்து அடிக்கிற இரண்டாவது நாளாகவும் தொடரும் இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.